ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன், நலமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தைக்கு நேராக திரும்பலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37:25 இரண்டாவது பகுதி. ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. Yet I have not seen the righteous forsaken, nor his descendants begging bread. ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததையும் நான் காணவில்லை என்று தாவீது சொல்கிறான். அந்த வசனத்தின் மேல் பகுதி இப்படி சொல்கிறது, நான் இளைஞனாயிருந்தேன், நான் முதிர் வயது உள்ளவனானேன், என்னுடைய வாழ்க்கையின் எல்லா காலத்திலும் பார்த்திருக்கிறேன். ஆனால் கர்த்தரை தேடின ஒருவன், கர்த்தரை சார்ந்திருக்கிற ஒருவன், நீதிமான் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய பிள்ளை, அவனையும் அவனுடைய சந்ததியும் ஆண்டவர் மறந்ததே இல்லை. விசுவாசத்தோடு சொல்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகர் உங்களை பார்த்து கேட்டிருக்கலாம், இந்த ஆண்டவரை தேடினிய, ஜோமண்ணிய, என்ன கிடைச்சது, இல்ல வசனத்தின்படி வாழ நீ இவ்வளவு பிரயாசப்படுற, சர்ச்சுக்கு போற, எல்லாம் பண்ற, ஆனா என்ன உனக்கு கிடைச்சதுன்னு சொன்னா, தாவீதுடைய அனுபவம் சொல்லுகிறது, நான் சிறு வயதிலிருந்தே பார்க்கிறேன், கர்த்தர் அவர்களை மறக்கவே இல்லை, அந்த சந்ததியை கைவிடவே இல்லை, அந்த பிள்ளைகள் அப்பத்துக்கு யாருக்கிட்டையும் போய் கை நீட்டி நிக்கல. அதே வார்த்தையை சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், ஒரு காலமும் ஒருவேளையும் நீங்கள் யாரிடத்திலும் கை நீட்டாதபடி இந்த ஆண்டவர் உங்களை அற்புதமாய் நடத்தி செல்வதை இந்த நாட்களிலே காண கிருபை செய்வார். 2022 வரை எப்படி இருந்தது என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் நீங்கள் ஒரு நீதிமான், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை, இந்த சத்தத்தை ஆண்டவர் உங்களை கேட்க கிருபை செய்திருப்பார் என்றால் ஒரு காலம் உங்களை மறக்காமல் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அற்புதமாய் நடத்தி செல்வார். தாவீதுடைய அனுபவம் என்பது ஏதோ நேரம் போகாமல் என்று சொல்லப்பட்ட வார்த்தைகள் அல்ல, இது அவருடைய வாழ்க்கையின் அனுபவம். இட் இஸ் ஃப்ரம் இஸ் லைஃப், அவருடைய வாழ்க்கையிலிருந்து சொல்கிறார், நான் பார்க்கவே இல்லை, தேவன் அவர்களை கைவிட்டதை நான் பார்க்கவே இல்லை என்று சொல்கிறார். கைவிட்டது என்று சொன்னால் தேவன் மறக்கவில்லை என்று அர்த்தம். உங்களையும் ஆண்டவர் மறக்கவில்லை, கடைசி வரை உங்களையும் அற்புதமாய் நடத்தி செல்வார். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தை சொல்லி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறப்பா. நீர் நீதிமானை கைவிடாதவர், நீதிமானோடு கூட இருக்கிறவர். இந்த சத்தத்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையோடு உம்முடைய கரம் இருப்பதையும், அவர்கள் ஒரு நீதிமான் என்பதையும், அவருடைய சந்ததியினை தொடர்ந்து நடத்தப் போகிறேன் என்கிற நிச்சயத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள கிருபைத்தார். சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிக்கிற கர்த்த நீர் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற அந்த நாளை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை மறக்கவில்லை, கடைசி வரை உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி செல்வார். காட் பிளெஸ் யூ.